What makes this happy faster? Welcome to Twinster Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தவா புலாவ். தவா புலாவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாம்பேயில் ஒரு அவங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட். இது இது வந்து ரோட் சைடில் ஒரு பெரிய பாவ்பாஜி தவா வச்சு பாவ்பாஜி மசாலா போட்டுட்டு ஒரு புலாவ் செய்வாங்க. இது எப்படி இருக்கும்னா, எக்ஸாக்டாக நல்ல ஒரு, நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு சமைக்கிற மூடே இல்லை அப்படின்னா கூட ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், ஐ மீன் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இது நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி இது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து ஒரு கப்பில் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் வேணும்னா கொடமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 20 minutes சோக் பண்ணி நான் இங்கே வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், என்னோடய பாஸ்மதி ரைஸ் பார்த்தாலே தெரியும் எல்லாமே தனித்தனியாக எப்படி உதிர உதிரா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி 3/4 குக் பண்ணி ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து பாவ்பாஜி மசாலா வச்சுருக்கேன். நான் எம்டிஆரோட பாவ்பாஜி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இங்கே 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இங்கே வந்து இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். இங்கே வந்து பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே வந்து வெங்காயம் வச்சுருக்கேன். ஸோ இந்த குயிக்காக இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு எப்படி ஒரு புலாவ் செய்யலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு கடாய் பற்ற வச்சுருக்கேன். கடாய் பற்ற வச்சு இப்போ நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பட்டரை வந்து இதில் போட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பட்டர் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஸோ பாருங்கள், பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே நான் ஆனியன் போட்டுக்கிறேன். யூஸ்வலாக நம்ம ஆயில் ஆனியன் போட்டோம்னா கொஞ்சம் சவுண்ட் வரும், அந்த மாதிரி சவுண்ட் பட்டரில் போடும்போது வராது. அதனால் அதுக்காக பட்டர் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா உருகுனது தான் அது ரெடி ஆகிற கணக்கு. ஸோ ஆனியன் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஆனியன் போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், என்னோடய வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. பட்டு போட்டிருக்கிறதுனால அந்த கலர் எல்லோவாக தெரியுது. இப்போ இங்கே வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம போட்ட வெங்காயம், இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 minutes இதிலே வந்து வதக்கணும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 minutes அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இங்கே வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் பட்டாணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கேரட் பீன்ஸ் பட்டாணி வந்து இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் க்ரன்ச்சியாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு க்ரன்ச்சியாக பிடிக்காது, எனக்கு வந்து நல்லா வெந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து ஒரு 5-10 minutes விட்டுருங்க. குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே வந்து நான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போது 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ரொம்ப லைட்டாக போடுங்க. மஞ்சள் தூள் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு 2 minutes வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லிட் போட்டு ஒரு 5 minutes கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஆகணும். நடுநடுல இந்த மாதிரி கலரி வெட்டிக்கோங்க. அடி பிடிச்சிட போது பட்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் ரெசிபியோட டேஸ்ட்டே
இப்போ என்னோட காய்கறி எல்லாம் நல்லா கிரன்ச்சியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே ரெசிபியை வந்து நான் வந்து சால்டட் பட்டரோட ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு நல்லா வரல. அன்சால்டட் பட்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெசிபி அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் வருது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரு பீன்ஸை வந்து உடைச்சி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு உடைஞ்சா போதும், என்னோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே நான் ஒரு கேரட்டையும் வேணால் உடைச்சி காமிக்கிறேன். இதுதான் க்ரன்ச்சியாக குக் ஆகிறது. இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே நான் பாவ் பாஜி மசாலா வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பாவ் பாஜி மசாலாவை சேர்த்துக்கிறேன். இதோட மெயின் அண்ட் எல்லா மசாலாவுமே பாவ் பாஜி மசாலா மட்டும்தான். இதை தவிர்த்து வர மசாலா எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்லை. அதனால் ரைஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரு 250 கிராம் அளவு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ரைஸில் சால்ட் போட்டு தான் வடிச்சிருக்கேன். ஸோ அதனால் இங்கே நான் கொஞ்சமாக காய்கறிக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மசாலா போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேணாம். கொஞ்சம் லைட்டாக அந்த பட்டரில் டோஸ்ட் ஆன உடனே இங்கே நான் வச்சுருக்க ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தவா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான புலாவ். இதை வந்து நான் பிளேட்டிங் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்ட்ரீட் ஸ்டைல் தவா புலாவ். பாம்பேயில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். நம்ம வீட்டிலே செய்யலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்வின்ஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.